ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாகோ கேமிங். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான பாஸ் ஃபைட் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ் ஃபைட்னா நார்மலான பாஸ் ஃபைட் கிடையாது. ஸோ இந்த மேப்பில் இல்லாத ஒரு டைனோவை வச்சு நம்ம பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். இன்னைக்கான பாஸ் ஃபைட் செம்ம யூனிக்காக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் விசஸ் ஆல் டைனோ அப்படின்ட்டு ஒரு பாஸ் ஃபைட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பிடிச்ச எல்லா டைனோவையும் எடுத்துக்கிட்டு அந்த ஒருத்தவங்க கூட நம்ம ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபைட் பண்ணாலும் நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு தெரியாது. ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மேப்பில் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ஒரு வேளை நம்ம தோத்துட்டுனா இந்த மேப்பை இதோட குழி தோண்டி புதைச்சிட்டு புது மேப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ புது மேப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அந்த மேப் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மீதி எல்லாமே வீடியோ எண்டிங்கில் பேசிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பிடிச்ச எல்லா டைனாவும் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம இது வரைக்கும் பிடிச்ச எல்லா டைனாவும் உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே எல்லாரையும் தூக்க வேண்டியது தான். ஓகே கைஸ், நம்ம இது வரைக்கும் பிடிச்ச எல்லா டைனாவையும் நம்ம எடுத்துக்காச்சு. ஓகே, இப்போ நம்ம பாஸ் ஃபைட் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல்விங்கை பிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம மேல்விங் பிடிச்ச அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்போ இந்த ஸ்பீடில் போனால் போயிடலாம். ஸோ இந்த டெக் சூட்லாம் வேறு லெவல். இதுக்கு தான் நம்ம டெக் பிடிக்கணுன்ட்டு தான் வேகமாக பாஸ் ஃபைட் பண்ணுது. ஆனால் பாஸ் ஃபைட் நான் இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவேன்ட்டு நானே எதிர்பார்க்கல கேஸ். ஏன்னா அது பாஸ் ஃபைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 எபிசோடு மேலே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே சில சம்பவங்கள் ஆகிடுச்சு. அப்புறம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் பயங்கர சொதப்பலாக இருந்துச்சு வீடியோலாம். ஸோ அதனால நான் பண்ணுறேன், டக்குன்னு பாஸ் ஃபைட் ஒன்று போட்டு விட்டாச்சு. ஒன்றும் இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. ஐயோ, சூட்டில் வர எனர்ஜி வர குறையுது. ஓகே, ஸோ ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனாக பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம பாஸ் ஃபைட் ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்காது. ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு சூப்பரான இடம். இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் பிடிச்ச எல்லாரையும் இறக்கி விட்டுடும். ஒன் விசஸ் ஆல் பேட்டில் இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொருத்தனா இறக்கி விடுவோமா? ஃபஸ்ட்டு இவன் சில இதெல்லாம் இவனுக்கெல்லாம் ஸ்பெஷலி டெக்ஸ் ஏதாவது இருக்கான்னு தெரில. இதெல்லாம் எதுவும் கிடையாது. இவன் யார்? இவனோட ஸ்பெஷலி டெக் அலோவ் பண்ணி வச்சுப்போம். அப்போதான் இவனெல்லாம் பாய்சன் தூக்க இது பண்ணுவானுங்க. இவானா ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு வழியாக எல்லாரையும் இறக்கி விட்டோம். ஸோ இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்லாம் ஏற்றி விட்டுடுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பிடிச்ச எல்லா டைனாவையும் நம்ம கீழே இறக்கி விட்டோம். சும்மா பாங்க, நம்ம பழக சும்மா வெறித்தனமாக இருக்கிறானுங்க. தான் இது வரைக்கும் நம்ம பிடிச்ச எல்லா டைனாவும் இவனுக்கு தான். எல்லாரோட பவரையும் எபிலிட்டிஸையும் நான் ஏற்றி விட்டாச்சு.
இப்போ இவ்வளோ பேர் வச்சு நம்ம சண்டைப்பட போகிறோம், இதுவே நம்ம ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும், டஃப்பான பேட்டிலாக தான் இருக்கும் இது. சரி ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த மெக் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மெக்கோட அவனை வச்சு தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தள்ளியே இறக்கி விட்டுடுவோம் அவனை, ஸ்பான் பண்ணி விட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம் நம்ம. நான் வாட்டர் டைப் டைனோ எதுவும் இறக்கல, ஏன்னா தண்ணியில் சண்டைப்பட முடியாது. ஓடிட வேண்டியதான். அங்கே பாருங்க வெறித்தனமாக கத்தின்னு கிடக்கிறான் பாருங்க, அவன் தான் நம்மளோட இது. ஏ வெயிலா என்ன பண்ண போகிறேன், எல்லாரையும் தீக்கு நியூட்ரலில் போட்டாச்சு. அவன் வந்தானா, அவனை அட்டாக் பண்ணும், எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுங்கடா அவனை. நம்ம ஓடி போயிடுவோம் பாருங்க, அடிச்சு நவுத்துறான். ஸ்டார்டிங்லே அவன் போட்டு பொல பொல பொலன்னு பொழகிறான் நம்ம ஆட்களில். போச்சு, ஒரே கடையில் முடிச்சிட்டான். எல்லாருமே காலி கே, எல்லாருமே காலி, எல்லாருமே காலி பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு, யூனிகார்ன் எல்லாரையும் கொண்டுட்டான் போச்சு. வெறும் டிராகன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்குது அவனை, அதுவும் பாருங்க கம்மியான ரேட்டிங். அப்போ அடிக்கும் போது 2000-4000 போகுது, நம்ம அடித்தா கம்மியாக தான் போகுது. கைஸ் முடிச்சு விட்டானுங்க கைஸ், மேட்ச்ல நம்ம தான் ஜெயிச்சிட்டோமா பாருங்களா, எல்லாம் ரத்த கிளறியா இருக்கிறானுங்க. யார் யார் ஜெயிச்சுது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்மான் கோழி,
வெறி குண்டு நிக்கிறான் ரத்த கலரியா. ஆனா அவனை அடிச்சதுக்கு நம்மளுக்கு எதுவும் ரிவார்ட்ஸ் எதுவுமே கிடைக்கலையே. டீரெக்ஸ் டிராகன்ஸ் எல்லாம் டிராகன்ஸ் எடுத்து போச்சு. இவன் நம்ம கிளாடியேட்டர் டீரெக்ஸ் இருக்கான். நம்ம ரெண்டு கிளாடியேட்டர் டீரெக்ஸா இருக்கானுங்க. அப்போ நம்மளோட இவன் இவனும் இருக்கிறாங்க. இவனும் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான் பாருங்களா. ரத்த கலரியா இருந்தாலும் நம்ம டெக்கு இன்னும் இருக்கானுங்க. ஸ்டெகோ எவ்வளவு பேர் செத்து போய் கிடையாங்க பாரு. நம்ம பாட்கள் எல்லாரோட ஷேடோலும் இங்க இருக்குது. இது வரைக்கும் நம்ம இவ்வளோ இது கஷ்டப்பட்டு பிடிச்சது எல்லாம் கேலி. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இவனுங்களாம் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டானுங்க. இது வரைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டன் ஃபைட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ டைட்டன் ஃபைட்டில் இருக்கிற இவனுங்க எத்தனை பேர் உயிரோட இருக்கானுங்களோ அவனுங்களை வச்சு தான் நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஓகே, ஒரு பிரம்மாண்டமான படை அழிஞ்சு போச்சு. ஆ சரி, ஓகே, இவனுங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் இவனுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பானு, எல்லாம் களி ஆகிடுவானுங்க தான் நினச்சேன். இருந்தாலும் உயிரோட இருக்கானுங்க. நம்ம வெற்றி நாயகன் இதுக்கும் பவர் கேலி. ஓரளவுக்கு தான் கொஞ்சோண்டு பவர் தான் இருக்குது. கொஞ்சம் பவர் வச்சுக்கிட்டே நிறுத்திட்டான் பையன். ஓகே, ஒரு வழியாக வெறித்தனமான ஒரு பேட்டில் நடந்துச்சு. ஸோ ஆனால் அது மூலிமா நம்மளுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்கல. ஓகே, நம்ம இடத்துக்கு போயிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஓ, நம்ம பிடிச்சவங்க எல்லாரும் கேலி. யாரா அவன் திடீர்னு நம்ம கடிக்க முடிய வரோம்? ஐநாசா? ஓகே, நம்ம இடத்துக்கு போயிடலாம் இப்போ. ஆனால் நானே எதிர்பார்க்கல கேஸ் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா இதுவும் அழிஞ்சிரும், காலி ஆகிடும், முடிஞ்சிடுச்சின்னு நினச்சின்னு இருந்தேன். இருங்க, நம்மளாலலாம் தண்ணி மலையும் ஓட முடியுமே. சூப்பர் ஃப்ளாஷ் மாதிரி தண்ணியில் வரோம் பாருங்க. நம்ம ஓகே, நம்ம வெற்றி நாயகன்லாம் இந்த இடத்துல இறக்கி விட்டுடலாம். என்ன புதுசாக கிடச்சிருக்கு பரவாயில்லையே, எதுவும் புதுசாக கிடச்சிருக்கா நம்மளுக்கு? அது குட்டி எதாவது கிடச்சிருக்கா? பெட்டு கிடச்சிருக்கு. இந்த பெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சரி, வேற எதாவது கிடச்சிருக்கான்னு பாப்போமா. அதுலேயே கலர் மாத்தின மியூட்டன்ட் பெட் கிடச்சிருக்கு, ஸ்குவாடு கிடச்சிருக்கு, எலமெண்ட் நிறைய கிடச்சிருக்கு, சேடல் குடி ஒன்று கிடச்சிருக்கு. இவனை மறுபடியும் ட்ராபி தலை. ஓகே ஓகே, ட்ராபியை வெடிச்சிக்கலாம் போல, அவனை வெட்டி கொண்டுட்டோம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்மளோட வெற்றி கொடியை நட்டுடுவோம். வெற்றிக்குடி நட்டாச்சு. கோஸ்ட் மோட் நம்மகிட்ட இது இருக்குது. இதோட கோஸ்ட் மோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஏ, அண்ண குடும்பமாக இருக்குது கோஸ்ட் மோட். நல்லா தூக்கிடலாம், வேஸ்ட். ஓகே கைஸ், இதெல்லாம் நம்ம பசங்க எல்லாருமே உள்ளே இறக்கி விட்டுடுவோம். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பாஸ் ஃபைட் பண்ணோம் இன்னைக்கு கேட்குறேன். இந்த பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மாடில் வந்த பாஸ் ஃபைட் தான் இது. ஸோ ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை. ஆ, ஒரு சின்ன பை லாஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதே மேப்பில் வந்து டைட்டன் ஃபைட் பண்ணலாமா இல்லை வேறு எதாவது மேப் பண்ணலாமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் இந்த சின்ன அப்டேட். ஓகே கைஸ், பை.